Hi friends, welcome to our channel again. So Egypt, இப்படிங்க இந்த வார்த்தையை நம்ம ஊர்ல கேட்டாவே நமக்கு ஞாபகம் வர ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா மம்மிஸா இருக்கும், இல்ல பிரமிட்ஸா இருக்கும், இல்லைன்னா கிளியோபட்ராவா இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம ஊர்லயும் எஜிப்ட் பத்தி ரீச் அதிகமா இருக்குங்கிறதுக்கு முக்கியமான காரணம் மம்மிஸ பத்தி எடுக்கப்பட்ட ஹாலிவுட் படங்கள் அந்த சீரீஸ் எல்லாமே நம்ம ஊர்லயே ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இதனாலேயே எஜிப்ட பத்தின இன்ட்ரெஸ்டும் எஜிப்ட் பத்தின நாலேஜும் நம்ம ஊர்ல அதிகம். சோ இந்த மாதிரி ஏன்சியன்ட் எஜிப்ட், அதாவது பண்டைய கால எஜிப்ட்ல இருந்த ஒரு 10 வித்தியாசமான ஃபேக்ட்ஸ் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோ நீங்க முதல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த பிரமிட்கள் எல்லாமே பரோக்ஸ்ங்கிறவங்களுக்காக தான் கட்டப்பட்டிருக்கு. பரோக்ஸ்ங்கிறவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஊர்ல ராஜான்னு சொல்றோமோ அதே மாதிரி எஜிப்டோட ஏர்லி சிவிலைசேஷன்னா அங்க ரூல் பண்ண ரூலர்ஸ் எல்லாம் பரோக்ஸ் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பரோக்ஸ் கட்டின டோம்ஸ் தான் இந்த பிரமிட்ஸ். ஆல் ஓவர் பாத்தீங்கன்னா எஜிப்ட்ல மட்டுமே கிட்டத்தட்ட 130க்கும் மேல இந்த பிரமிட்ஸ்ங்கிறது இருக்கு. பண்டைய கால எகிப்தியர்கள் ஆஃப்டர் லைஃப்ங்கிற கான்செப்ட்ல ரொம்பவுமே வந்து பிலீவ் பண்ணாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஊர்ல வந்து உடலுக்கு மட்டும் தான் அழிவு, ஆன்மாக்கு கிடையாது அப்படிங்கறது சொல்லுவோம் பாத்தீங்களா, இதே கான்செப்ட் தான். அதாவது ஆஃப்டர் லைஃபுக்காக அப்புறமும் நம்மளோட சோல் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் எகிப்துல ரொம்பவுமே நம்பப்பட்டது. இதுக்காக தான் இந்த மம்மிபிகேஷன் ப்ராசஸே இவங்க கொண்டு வந்தாங்கன்னே சொல்லலாம். அதாவது இவங்க என்ன நினைச்சாங்கன்னா எதை நம்ம இறந்தாலும் நம்ம உடலை வந்து எந்த அளவுக்கு பிரிசர்வ் பண்ணி பத்திரமா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு ஆன்மாவும் ரொம்ப நீண்ட காலம் இந்த உலகத்துல வந்து வாழுங்கிறத எகிப்தியர்கள் நம்பினாங்க. அதுக்காக தான் அவங்க அவங்களோட பரோக்ஸ மம்மிய மாத்தி வச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எகிப்துல 130க்கும் மேற்பட்ட பிரமிட்கள் இருந்தாலும் காசிங்கிற இடத்துல இருக்கிற பிரமிட் ஆஃப் கஃபா அப்படிங்கிறது தான் லார்ஜஸ்ட் பிரமிட்னு சொல்றாங்க. இந்த பிரமிட்ஸோட சைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம உலகத்துல இருக்கிற எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கே ரொம்ப பெருசுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கே ஒரு 16 மடங்கு இருந்தா என்ன இருக்குமோ அதோட வெயிட் தான் அந்த பிரமிட் ஆஃப் குஃபுங்கிறது. ஊரில் பார்த்தீங்கன்னா மேக்கப்புங்கிறது பொதுவாக கேர்ள்ஸுக்கு வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் வந்து பாய்ஸுக்கு வந்து ரொம்பவே வந்து குறைவான அளவு தான் இருக்கும் மேக்கப் பண்ணுறதுக்கு. அதுக்கான பொருட்களுமே வந்து கேர்ள்ஸுக்கும் பாய்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ கேர்ள்ஸ்க்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பட் இதே மாதிரி ஏன்சியன்ட் எஜிப்டில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கேர்ள்ஸ் அதிகமாக மேக்கப் பண்ண ஆசைப்பட்டாங்களோ அதே அளவுக்கு பாய்ஸும் மேக்கப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் ஐ பெயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரும் பிளாக் கலரும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. க்ரீன் கலரில் வந்து காப்பரை யூஸ் பண்ணியும் பிளாக் கலருக்கு லெட்டை யூஸ் பண்ணியும் அந்த ஐ பெயிண்டிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. எந்த அளவுக்கு கேர்ள்ஸ் மேக்கப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி பாய்ஸும் வந்து மேக்கப் வந்து ரொம்ப விரும்பி போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க மேக்கப் போறதுனால உங்களுக்கு சூப்பர் ஹீலிங் பவர் இருக்குங்கிறதையும் எகிப்தியர்கள் நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க பாக்குற போட்டோல இருக்க மாதிரி இந்த மம்மிஸை வந்து சுத்தி சுத்தி ஒரு கயிறு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. இதை பிரிச்சு இதோட லென்த் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.6 to 2 kilometers வரையும் அதோட லென்த் இருக்குங்கிறது சொல்றாங்க. சொல்லப்போனா இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமா இருக்க, ரொம்ப பழகவே முடியாத, அது மட்டும் இல்லாம இன்னும் பாதி எழுத்துக்களுக்கு என்ன அர்த்தம்னே புரியாம இருக்கிறது எகிப்தியன் லாங்குவேஜ் தான். இந்த ஏன்சியன்ட் எஜிப்ட் லாங்குவேஜ் பேரு ஹெரோக்ளிஃப்னு சொல்றாங்க. சோ இதுல எழுத்துக்கள்லாம் இருக்காது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் சிம்பிளா தான் இருக்கும். இந்த மாதிரி ஹெரோக்ளிஃப்ஸ்ல கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட சிம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சொல்ல போனா பாதி இதுக்கு என்ன மீனிங்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு இது ஓல்டேஜா இருக்கிறதுனால இப்ப இருக்க எகிப்தியன்ஸு கூட பாதி எழுத்துக்களுக்கு மீனிங் என்னன்னே தெரியறதில்ல. சோ இந்த மாதிரி ஹெரோக்ளிப்ஸ்ல தான் முக்கியமான சில தகவல்கள் எழுதியிருந்தாங்க. எல்லாத்தையுமே எழுத முடியாது, ஏன்னா சொல்ற பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறத உருவாக்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்கிறதுனால இதோட சிம்பிளிஃபைடு ஹைரோக்ளிஃபிக்ஸையும் வந்து வெளியே சாதாரணமா எப்படி நம்ம கோயிலில் எழுதியிருப்போம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எழுதுறப்ப மட்டும் இந்த மாதிரி ஹீரோகிராபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னாவே இந்துஸ்ல ஏகப்பட்ட கடவுள் இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம எகிப்டோட கம்பேர் பண்ணோம்னா நம்மளதெல்லாம் வந்து ஒரு கவுண்டே கிடையாது. ஏன்னா பண்டைய எகிப்துல கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட கடவுள்களை இவங்க வந்து வழிபட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் தனித்தனியா கடவுள். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரெக்னண்டா இருக்க லேடிக்குங்கிற ஒரு கடவுள், அது மட்டும் இல்லாம ஒரு பூனையை கூட ஒரு கனவுளா பாத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்துங்களுக்கும் காட்ஸ் அண்ட் காடஸஸ் இவங்க தனித்தனியா வச்சு கும்பிட்டதுனால கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட கடவுள்கள் வந்து இப்ப வரையும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பண்டைய எகிப்துல பூனையை வந்து ரொம்பவுமே வந்து ஒரு சேக்கடான அனிமலா பார்த்தாங்க, அதாவது ஹோலி அனிமல் சொல்லுவாங்க. எகிப்துல பூனைக்கு இந்த அந்தஸ்து இருக்குன்னு சொல்லலாம். இதனாலேயே எல்லா எகிப்தியர்களும் அவங்க வீட்டுல ஒரு பூனையை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பூனையை வளர்க்கறதுனால அவங்களுக்கு ஒரு லக் இருக்குங்கிறதையும் நம்பிட்டு இருந்திருக்காங்க. ஏன்சியன் எஜிப்ட்ல போர்ட் கேம்ஸ்ங்கிறது ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு. சோ இந்த போர்ட் கேம்ஸ்ங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செஸ் ஆகட்டும், இல்லைன்னா ஒரு தாயக்காரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விளையாடுவோம்ல, இதே மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே செனட்ங்கிற கேமே எகிப்தியர்கள் விளையாண்டுருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா எப்படி நம்ம தாயக்கட்டை உருட்டுவோமோ டைஸ் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ரெண்டு ஸ்டிக்கை வச்சு ஒரு போர்ட்ல எத்தனை பாக்ஸ் நம்ம முன்னாடி போறோங்கிறது தான் இந்த கேமும். இப்ப வரையும் இது அங்க விளையாண்டுதான் இருக்காங்க. பண்டைய எகிப்தியர் சிவிலைசேஷன்ல இருந்து நமக்கு பல விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு இப்ப வரைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்துருக்கோம். இதுல முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பேப்பர் ஆகட்டும், ஒரு பென்னாகட்டும், இல்ல லாக் அண்ட் கீ மெத்தட் ஆகட்டும், இது மட்டும் இல்லாம ரொம்பவுமே ஆசினியப்படுற மாதிரி டூத் பேஸ்ட் முதற்கொண்டு ஏன்சியன்ட் எஜிப்ட்லயே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு.
சோ இதுதான் அந்த 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு பார்ட் 2 வேணும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் அதையும் பண்றேன். முடிஞ்சா நம்ம சேனலோட மற்ற வீடியோஸையும் பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்.